இன்னைக்கு நம்ம எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோவை அடிச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு கடத்திட்டு வந்ததை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். எபிசோட் 8ல நம்ம ஹீரோவை ஒரு ரூம்ல கட்டி போட்டுட்டு அவனுக்கு கண்ணு முன்னாடி சாப்பாடெல்லாம் வச்சுட்டு ஆனா அது அவனை சாப்பிட விடாம ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க இந்த பேப்பர்காரனும் அவங்க சைடு வக்கீலும் ஒருத்தவ இருக்கான். சோ அவங்கிட்ட இருந்து உண்மையை வரவழிக்கிற ஒரு இன்ஜெக்ஷனை வாங்குறான். இந்த இன்ஜெக்ஷனை நம்ம ஹீரோ கிட்ட போட்டதும் அவன் மனசுக்குள்ள பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்றா. இது எல்லாத்தையுமே சோகமா மேயரும் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தலைவர் பாத்துக்கோங்க
அப்படின்னு சொல்லிட்டு வைஃப் வெளியில போயிடுறா. இப்போ நல்லா தான் பாத்துக்கிட்டே இருக்கான், திடீர்னு என்ன ஆனான்னு தெரியல, மேயர் தலைவரோட கழுத்து அப்படி கையை வச்சு நெரிக்கிறதுக்காக போறான். என்ன நடக்குதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல மேயர் கண்ணெல்லாம் ரெட்டா மாறுது. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு ஃபயர் எல்லாம் அடிக்குது, தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்குது. யாரோ நம்மளை காப்பாத்த வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். டக்குன்னு அவனை அடிச்சு போட்டுட்டு வெளியில வரான். இங்க சரியான ஃபைட் நடக்குது. இப்போ நம்ம ஹீரோவை காப்பாத்த அந்த இடத்துக்கு தம்பி வந்திருக்கான். இவனை பார்த்ததும் ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே பேப்பர் காரண்டே சொல்றாங்க. இந்த ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு தம்பி நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக இவனுக்கு ஒரு நன்றி கடன் பண்ணணும், இவனுக்கு தப்பு பண்ணிட்டோம், சோ எப்படியாவது இவனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தம்பி நம்ம ஹீரோ ஹர்வாவை காப்பாத்திட்டு வேகமா டிரைவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். இப்போ ஏன் இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். உன காப்பாத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்றான் தம்பி. யாரு? பிக்மோசா? நீ பிக்மோச பாத்தியா அப்படின்னு ஹர்வா கேக்குறான். உடனே இவன் அதை எதுவுமே சொல்லல, அமைதியா இருக்கான். இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, கரெக்டா பாலத்துக்கு இல்ல ஒரு கருப்பு கலர் கார் நிக்கும், அங்க போ, எல்லாமே உனக்கு இருக்கு, போய் டெஸ்டேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். உடனே அவசர அவசரமா அந்த கார் வீட்டு இறங்கி அந்த பாலத்துக்கிட்ட போறான். இவன் சொன்ன மாதிரி அங்க பணம் வச்சிருக்காங்க, புது டிரெஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, மொபைல் கூட அங்க தனியா வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறான். இந்த டைம் கரெக்டா நம்ம தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. போலீஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து அதை பாக்குறான். அதை பார்த்துட்டு ஹர்வாக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நம்மளால ஒருத்தவன் இவ்வளவு கஷ்டப்படுறானே, அவன் இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் ஹர்வா. அப்படியே அடுத்த சீன்ல நேரா போக போக சிக்னல்ல இவனை தேடிக்கிட்டு லாயரும் பேப்பர் காரனும் நின்னுட்டு முழிச்சுட்டே இருக்காங்க. இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப விறுவிறுப்பா அந்த சீனை காட்டிட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்க முடியுது. அடுத்த சீன்ல நைட் ஆகுது. நம்ம ஹீரோ ரோட்ல கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்போ வரிசையா இவனை செக் பண்றதுக்காக போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா ஒரு போலீஸ் வராங்க, கையில மொபைலையும் பாக்குறாங்க, ஹீரோவையும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோட போட்டோ கையில இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ போச்சு செத்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கேப்ல கரெக்டா போங்க போங்க அப்படின்னு சொல்லி போயிடுறான். இது பிக்மோஸோட ஆளாதான் இருக்கும் போல. அப்பாடா தப்பிச்சோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிடுறான். காலையில ஆகுது. நாளைக்குதான் நம்ம ஹீரோக்கு கேஸ் நடக்குது கோர்ட்ல. சோ கோர்ட்டுக்கு எப்படியாவது வந்தாகணும். ஆனா இவனை கொலை பண்றதுக்காக சுத்தி ஆள் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சேஃபே இல்ல. இதே நேரம் இங்க நம்ம ஹீரோயினும் அப்பாவும் ரெண்டு மூணு ஆளை சேர்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பாதுகாப்பு இல்ல, நியாயம் கிடைக்கணும், அவனை கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன போராட்டம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இதே நேரம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் மந்த்ராக்கு ஹீரோ ஹர்வா கால் பண்றான். நீ சேஃபாரு, பத்திரமாரு, நான் இங்கதான் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த சீன் இங்க கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம போலீஸ் அடுத்த சீன்ல நம்ம அந்த குண்டனோட வைஃப் கால் பண்றா. முக்கியமான விஷயம் டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு. இறந்து போன டாக்டரோட பென்ட்ரைவ் என்கிட்டதான் இருக்கு. அது உனக்கு வேணும் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் இருக்கானே அந்த குண்டன் கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேக்குறா. குண்ட அவனை ரொம்பவே லவ் பண்ணிருப்பான் போல, அதனால என்னால தர முடியாது, நான் தரவே மாட்டேன் அப்படின்னு கத்துறான். இப்படியே கோவத்துல நம்ம பேப்பர்காரன் குண்டனை போட்டு செம்மையா அடிக்கிறான். இப்ப கையில அவன் கையில ரத்தம் வந்துருது. வேற வழி இல்லாம அவனும் அமைதியா இருக்கான், பொறுத்துட்டே இருக்கான். இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ லைவ்ல வரான். எல்லாரும் அந்த லைவ பாத்துட்டு இருக்காங்க. என் உயிருக்கு ஆபத்து, அதனால என்னால டைரக்டா கோர்ட்டுக்கு வர முடியாது, அதனாலதான் இந்த லைவ கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல வரான். அத ஊரே பாத்துட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 8 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 9 பார்க்கலாம். இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல அடுத்த எபிசோடோட லிங்க் கொடுக்கறேன், அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.